அவினாசி சாலையில் உப்பிலிப்பாளையம் பகுதியிலிருந்து கோல்வின்ஸ் வரை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேம்பாலம் அமைக்கும் பணியை பூமி பூஜையுடன் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், மாவட்ட ஆட்சியர் ராசாமணி, மாநகராட்சி ஆணையர் குமாரவேல் பாண்டியன், எம்எல்ஏக்கள் அம்மன் அர்ஜுனன், எட்டிமடை சண்முகம், பிஆர்ஜி அருண்குமார், ஓ கே சின்னராஜ், பாஜக முன்னாள் எம்பி சி வி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசும்போது, மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஆகிய இருவரும் தமிழகத்தில் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினர். அதில் இந்த பாலமும் ஒன்று. நாம் கேட்டதையெல்லாம் தரக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் என புகழாரம் சூட்டினார். திருச்சி ரோடு, அவிநாசி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, சத்தி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பாலக்கோடு மெயின் ரோடு, தொண்டாமுத்து ரோடு, சிறுவாணி ரோடு, எல்லா சாலையும் அகலப்படுத்தி போடப்பட்டு எல்லா பாலம் கட்டிருக்கோம். எல்லா பக்கம் வேலை நடந்தது. மேட்டுப்பாளையம் ரோடு எல்லா பாலம் வேலை நடந்தது. எங்கே சிக்னல் நிற்க வேண்டியது? திருச்சி ரோடுல 2 கிலோமீட்டர் பாலம் வேலை நடக்குது. நம்முடைய மக்களுக்கு இவ்வளவு குளங்கள் இருக்கு. இன்னைக்கு அற்புதமான திட்டம் மத்திய மாநில இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அற்புதமா வேலை நடக்குது, பார்த்துருப்பீங்க. அது மட்டுமல்ல, 5 கல்லூரி கோயம்புத்தூர் முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. 2000 ரூபாய் ஃபீஸ்ல பிரைவேட் காலேஜ் போனா 30000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஏழை மக்கள் படிக்கும் 5 கல்லூரி எந்த மாவட்டத்தில் நாங்க வாங்கியிருக்கிறோம். நாங்க எல்லாம் பேசி வாங்கிருக்கோம். 5 கல்லூரி கொடுத்திருக்காரு. மேட்டுப்பாளையத்தில் ஒரு கல்லூரி, பொள்ளாச்சியில் ஒரு கல்லூரி, பல்லடத்தில் ஒரு கல்லூரி, தொண்டாமுத்தூர் ஒரு கல்லூரி, கடைசியா செய்யறோம். அதையும் பயப்படாமல் நேரடியாக ஒவ்வொரு மாவட்ட மக்களும் என்னுடைய மக்கள் முக்கியம் நேரடியாக சென்று முக ஸ்டாலின் போல பார்த்தீங்கன்னா கொண்டு பேசிட்டு இருக்காரு. இன்னும் வெளிவரல. ஆனால் முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அற்புதமா அந்த கூட்டத்தை நடத்தி கொரோனா தடுப்பு மட்டுமல்ல மாவட்டத்தில் வளர்ச்சி பணிகளை பற்றி மக்களுக்கு தேவை செஞ்சிட்டு இருக்க முதலமைச்சர் அப்படிதான் இருக்கும். அது மட்டுமல்ல, கோயம்புத்தூருக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. நொய்யல் ஆற்றை 100 வருஷம் நம்முடைய முன்னோர்கள் இருக்கிற அளவை சரி பண்ணணும். நொய்யல் புனரமைக்க 230 கோடி திமுக என்ன செஞ்சாங்க? என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சிருக்கோம். நாளைக்கு கூட நானும் முதலமைச்சரும் போய் மதுரையில 50 வருஷத்துக்கு இன்னைக்கு குடியிருப்பதுன்னு இல்லாத அளவுக்கு அடிக்கல் உள்ளே பெரியாலும் தண்ணி கொண்டு வரும். இதெல்லாம் நான் தான் இருக்கோம் அமைச்சர், குடியிருந்த வரைக்கும் நான் அமைச்சர். முக ஸ்டாலின் போது எதுவுமே பண்ணல. இன்னைக்கு அவரோட 10 மணி செஞ்சிருக்கோம். முக ஸ்டாலின் போது எதுவும் பண்ணல. அதிகாரி பண்ணதுதான், அதிகாரி செஞ்ச வேலை தவிர எதுவும் பண்ணல. ஆனால் இன்னைக்கு கிராமந்தோர் சாலையில் உள்ளாட்சி துறையில மத்திய அரசு 143 விருதுகளை வேலையும் ஒரு தவறான குற்றத்தை செய்யறது செஞ்சதை சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவாரு? பொய்களை சொல்லி, பொய்யான வாக்குறுதியை சொல்லி நாடாளுமன்றத்தில் எப்படி மக்கள் ஓட்டு போட்டு சிந்திக்கிறாங்க. சிபிஆர் மகேந்திரன் இருந்தாங்க, இவங்க எல்லாம் இப்போ மகேந்திர வேலை பார்த்துருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ ஜெயிச்சவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல.
ஆகவே இன்றைக்கு மக்களுக்கு என்னென்ன தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு அற்புதமான திட்டங்கள் இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அத்தனை திட்டங்கள் கோவை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்கலாம். பாதாள சாக்கடை திட்டம், மூன்றாம் கூட்டுக்குண்டி திட்டம், மேற்கு புறவழிச்சாலை இன்னைக்கு அதுக்கும் நிலநடுப்பு ஆரம்பிச்சாச்சு. அதே போல இன்னைக்கு ஆத்துப்பாலம் பாலம் அந்த ஆத்துப்பாலம் நிற்கிது, அதுக்கும் அடுத்தது இன்னைக்கு நிதி ஒதுக்கிட்டார் வந்து அது அடுத்ததுக்கு என்று போய் அந்த கல்லாட்டு என்னென்ன தேவையோ அத்தனை செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். இன்றைக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். ஏன்னா இதெல்லாம் சரித்திரம் இருக்கக்கூடியதால் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு மேம்பாலத்துக்கு எங்களுக்கு எல்லாம் இந்த அடிக்கல் முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் அடிக்கல் நடத்தினாங்க. இன்னைக்கு அந்த பணி துவங்கக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் சொன்ன அவரு டைம் பார்த்தார் சொல்லி நான் சொன்னேன். ஒரு 2-3 தேதி இல்லை சீக்கிரம் பண்ணிருந்தேன். அப்புறம் சரி நாங்கள் சீக்கிரம் பண்ணிடலாம், நீங்களே ஒரு தேதி பாருங்க கூட்டி கேட்டேன். ஒரு 3-4 மணி அவரே வந்து தேதியை பார்த்து நல்ல நேரத்தில் பண்ணணும் தம்பி, சீக்கிரமாக வேலை ஆரம்பித்தா சீக்கிரம் வேகமாக முடியும்னு சொல்லி போட்டு இப்படி ஒவ்வொரு திட்டம் பார்க்கக்கூடிய முதலமைச்சர் இப்படி அற்புதமான அந்த திட்டத்தை தோக்குழாக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் வழங்கிய, எங்களை எல்லாம் உருவாக்கிய சாதாரணங்களை எல்லாம் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தங்களை எல்லாம் இந்த அளவுக்கு உருவாக்கிய மறைந்தும் மறையாமலும் மக்கள் மனதிற்குரிய எங்களது புரட்சி தலைவி அம்மா அவர்களை இன்றைக்கு நினைத்து இந்த உலகம் இருக்கிற வரை அவருடைய புகழ் இருக்கும். எங்களை எல்லாம் சாதாரண இருக்கங்களை எல்லாம் உருவாக்கி எம்எல்ஏவா மந்திரியா எம்பியா உருவாக்கி அவருடைய உடம்பை பற்றி கவலைப்படாமல் நாட்டு மக்களுடைய நலனே முக்கியம் என்று மறைந்த அம்மாவுடைய நினைவு தினம் நாளை வருகிறது. இன்னைக்கு அம்மா வரனால்தான் இது அத்தனையும் கோவை மாவட்ட வளர்ச்சி எல்லாமே அப்படித்தான். அது வழியிலே அந்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அற்புதமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த திட்டம் மட்டுமல்ல இன்னும் நம்ம மெட்ரோ ரயில் பற்றி பேசினார் அவர். மெட்ரோ ரயிலும் முதலமைச்சர் பேசினார், அதையும் அவர் கோயம்புத்தூரையும் வந்து அறிவிச்சாரு. அதையும் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக ஆரம்பகட்ட வேலை நடந்திருக்கு நிறைவேற்றி தருவார். அதுக்கு அது மட்டுமல்ல ஏ கேஸ் என்ன ஓ கேஸ் என்ன நாங்கள் எல்லாம் போய் அத்திக்கடு உணர்த்தோம் ரெண்டு கேட்டோம் விடுபட்டதெல்லாம் கேட்டோம். அதையும் கூடிய விரைவில் அதிகபட்சம் இந்த மாதத்தில் அரசாணை போட்டு தருவார். அது மட்டுமல்ல கேரளாக்கு குறித்து நீங்கள் கூட்டு போய் பேசினாரு. அதான் அண்ணன் சொன்னார் ஜெயராமண்ணன் வானமலையார் நல்லா திட்டம், பாண்டியார் பண்ணமலை திட்டம், அதுவும் நீ குழு போட்டு வேலை நடந்தது, இதெல்லாம் சரித்திர திட்டங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய மாவட்டத்துக்கு மட்டுமல்ல திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டத்துக்கு இந்த கரூர் வரையில் அந்த ஆனமலையார் நல்ல திட்டம் பயன்படும். இதையெல்லாம் கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நெடுஞ்சாலைத்துறைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாநகராட்சி ஆணையருக்கும் உட்பட அத்தனை அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி இதெல்லாம் உறுதுணையாக இருந்த நம்முடைய இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பணியெல்லாம் அம்மனது உட்பட அத்தனை பேருக்கு நன்றி கூறி வருகிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.